வணக்கம். நம்ம அன்பர் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு. இந்த தேகத்தை சுத்த தேகம் ஆக்கி கொள்ளுவது எப்படி? கேள்வியிலேயே பதில் வந்துருச்சு. தேகம் சுத்த தேகமாக இல்லை என்று, அசுத்த தேகத்தோடு தான் எல்லாரும் இருக்கிறோம். மல பந்தங்கள், மலம் மும்மலமும் எப்பொழுது ஒழிகிறதோ அப்போதுதான் தேகத்திலும் பிராணனிலும், அதாவது உயிர் சக்தியிலும் சுத்தம் என்கின்ற கலப்பில்லாத நிலையில் நாம் வாழ முடியும். இங்கு சுத்தம் என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தா, கலப்பு இல்லாததுன்னு அர்த்தம். எதுலேயும் கலக்கக்கூடாது. ஆமாம், தேகம் மனதோடு கலந்து இருக்கிறது, மனம் உயிரோடு கலந்து இருக்கிறது, உயிரும் மனமும் தேகமும் ஆத்மாவோடு கலந்து இருக்கிறது. அப்போ இங்கே பகுத்து அறிவால் பிரித்து அறியணும். இப்போ தேகத்தை சுத்தம் செய்து கொள்வது எப்படின்னா, புற சுத்தத்தை அவர் கேட்கலை, சுத்த தேகம் ஆக்கிக் கொள்வது எப்படி தான் கேள்வி. கலப்பு எப்பொழுது நீங்குகிறதோ, அதாவது தனித்தன்மை எப்பொழுது வருகிறதோ, அப்போ தான் தேகம் சுத்தமாகும். அது எப்படிங்க சாமி தனித்தன்மை வரும்? உடம்பு மனசு உயிர் ஆத்மா இல்லாமல் இயங்க முடியாதே. தனித்தனியாக பிரித்து அறிந்து அது என்னவாக இருக்கிறது என்று, நம்ம நிலை எப்படிப்பட்டது என்று நாம் சிந்திக்கணும், ஆழ்ந்த சிந்திக்கணும், விசாரம் செய்யணும். இது விக விசாரம். விக விசாரம்னா தேகத்தை பற்றின விசாரம். இப்போ தேகத்தில் என்ன இருக்குது, சுத்தமாக இருக்குது அசுத்தமாக இருக்குது? மல பரிபாகம் பார்க்கப்படுகிறோம். வேர்வை, கண்ணிலே பூளை, வாயிலே எச்சில், காதிலே சீல், சளி, மலம், சிறுநீர், இதெல்லாம் மல பரிபாகமாக பிரித்து எடுக்கப்படுகின்ற 9 துவாரத்தில் சீலும் சதையுமாக இருக்கின்ற இந்த உடம்பு சுத்தமாகணும். ஏன் உடம்பு அசுத்தமாக இருக்குது? நான் அசுத்தத்தை ஏற்கிறோம், அசுத்தத்தையே செய்கிறோம், கெட்டதை செய்கிறோம். கெட்டதை செய்யும்போது உடம்பும் கெட்டு போயிடுது, மனசும் கெட்டு போயிடுது. அப்போ மனதை இதமாக வைத்து கொண்டு நல்லதையே நினைத்து, நல்லதையே சொல்லி, நல்லதையே செய்தால் தேகம் சுத்தமாகும். சரி, இப்போ செய்யலாங்க. நான் பிறந்தது முதல் இப்போ வரைக்கும் நாம் செய்த குற்றம் குறைகள் தீது கேடுகள்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா, இதுக்கு ஒரு ஒரே வழி, உங்கள் தேகம் சுத்தமாக ஆக வேண்டும் என்றால் ஒரே வழி, நல்லா சுயமாக சிந்தனை பண்ணுங்கள். யாராரோ பேசுகிறத, யாராரோ சொல்கிறதெல்லாம் செஞ்சிட்டா, செஞ்சு அனுபவப்பட்டு அது காலம் கடந்து கடைசி இங்கே தான் வரணும். சுத்த சன்மார்க்க வழியில் தேகத்தை சுத்தமாக வைத்து கொள்வது எப்படி என்று கேட்டு இருக்கிறார்கள். அதற்கு சுருக்கமான விளக்கம் இது தான். ஆண்டவரிடத்து நாம்
அவருடைய திருவுருவையும் காட்டவும் அவருடைய உண்மையை தெரிவிக்கும்படியும் நீங்கள் சதா வேண்டிக் கொண்டும் அவரிடம் கேட்டுக்கொண்டும் இருப்பீர்கள். ஆனால் உங்கள் குற்றம் குறைகளை ஊன்றி பார்ப்பீர்களானால், அவரிடத்து ஒப்புவித்து ஆனால் குற்றம் குறைகளை அவரிடத்து ஒப்புவித்து விட்டால் அங்கு கேடு நீங்கப்படும். கேடு நீங்கும் பொழுது சுத்தம் வந்து சேரும். இதை எல்லா முனிவர்களும் அருட்சித்தர்களும் கூறியுள்ளார்கள். அட்டாங்க யோகத்தில் ஏமம் நியமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திருவள்ளுவரும் கூறியிருக்கின்றார், எல்லோரும் முதலில் செய்தது இதைத்தான். திருவூர் பிரகாச வள்ளலாரும் இதை சொல்லுகின்றார். திருவருப்பா உரைநடை பகுதியில் பேருபதேசத்தில் குற்றம் குறைகளை ஊன்றி ஒப்புவித்து கடவுளிடத்து கடவுளின் உண்மையை தெரிவிக்குமாறு வேண்டு விரும்பி கேட்டு பிரார்த்தனை செய்தும் அவரை தொழுதும் வரும் பட்சத்தில் தங்களுக்கு எல்லாவற்றையும் கடவுள் உண்மையை காட்டுவார், உங்களது உண்மையும் காட்டுவார். மனிதனுடைய உண்மை என்ன என்று அவர்தான் காட்டுவிப்பார். தேகம் சுத்தமாவதற்கு இதைவிட ஒரு வழி உலகத்தில் எவரும்